ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விஜயுடைய சர்க்கார் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இணையதளத்தில் லீக் அவுட் ஆயிருக்குங்க. இந்த ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம். தளபதி 62 சொல்லிக்கிட்டு இருந்த விஜயுடைய 62 படத்துக்கு சர்க்கார்னு சொல்லி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் லுக்கும் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதை பார்த்தோன்னே விஜய் ரசிகர்கள் பல பேர் வைரலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கார் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இணையதளத்தில் திருடுதனமாக ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய போட்டோ ஷூட் எடுக்கப்பட்ட அப்பவே அந்த புகைப்படங்கள் அபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் லீக் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சென்னையில் ECR பகுதியில் விஜயுடைய படப்பிடிப்பு இதற்காக நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்த கூட இதே மாதிரி தான் இணையதளத்தில் வீடியோக்கள் லீக் அவுட் ஆனிச்சு. அதே முறையை தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் அதே படத்திலிருந்து அதுவும் முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சி இணையதளத்தில் லீக் அவுட் ஆயிருக்குங்க. அந்த காட்சி உடனடியாக சன் நெட்ஒர்க் குழுமத்திற்கு சொன்ன உடனேயே அவங்க இணையதளத்தில் இருந்த எல்லா லிங்க்கையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அதை பல ரசிகர்கள் டவுன்லோடு பண்ணிட்டாங்க. அப்படி அந்த காட்சியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். விஜய் ஒரு போலீஸ்காரருடைய ஒரு ஜீப்பில் வந்து இறங்குறாரு. விஜயுடைய கையில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்குது. உடல் முழுக்க காயத்தோட விஜய் தள்ளாடிக்கிட்டே நடந்து வர்ற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இருக்கு. காட்சியுடைய பின்னணியிலெல்லாம் சுற்றிலும் வில்லன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் படப்பிடிப்பு காட்சி தான் தற்பொழுது இணையதளத்தில் லீக் அவுட் ஆயிருக்கு. இதை தெரிஞ்ச உடனே படக்குழுவினர் பலரும் அதிர்ச்சியில உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்திலிருந்து அடுத்தடுத்த காட்சிகள் இணையதளத்தில் லீக் அவுட் ஆயிருக்கிறதுனால அடுத்து வேறு என்ன காட்சிகள் லீக் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே படக்குழுவினர் அதிர்ச்சியாக இருக்கிறதாக சொல்லப்படுது. சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.